அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக் பாய். மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட்போனை பற்றி ரொம்ப நாளாகவே நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்லாம் வந்துட்டே தான் இருக்கு. மோட்ரோலோ நேற்று யூஎஸ் அண்ட் கனடாவில் அஃபிஷியலாக மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட்ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட்ஃபோனோட முழுமையான விவரம் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். மோட்ரோலோ இந்தியாவில் Z3 ஸ்மார்ட் ஃபோன்ஸை தொடர்ந்து லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய இன்னோவேட்டிவான விஷயத்தெல்லாம் Z3 மூலமாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க மோட்ரோலோ. மோட்ரோலோ Z3 ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ப்ரைசிங் மட்டும் கொஞ்சம் ப்ரீமியமாக கொண்டு வருவாங்க. முதல்ல நாளடைவில் அதோட ப்ரைசிங் குறைஞ்சிரும். அதே மாதிரி மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனையும் இந்தியாவில் லான்ச் பண்ண தான் போகிறாங்க. முதல்ல ப்ரீமியமாக இருக்கும், நாளடைவில் கம்மியாயிடும்னு சொல்லலாம். மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனில் பவர்ஃபுல் மிட்ரேஞ்ச் ப்ராசஸரான ஸ்னாப் ட்ராகன் 675 தான் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர். டே டு டே டாஸ்க், மல்டி டாஸ்கிங் எல்லாத்தையுமே ஸ்மூத்தாக ரன் பண்ணி கொடுக்கும் ஸ்னாப் ட்ராகன் 675. கேமிங்க்கு அட்ரினோ 612 GPU இருக்குது. கேமிங்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லா தான் இருக்கும். இந்த ப்ராசஸரை தான் ரெட்மி நோட் 1 ப்ரோ, விவோ V15 Pro ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. மோட்ரோலோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை சிங்கிள் வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 4GB ரேம், 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட ஸ்டோரேஜ் எஸ்டி கார்டு மூலமாக 2TB அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம 2TB அளவுக்கு ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. 128GBயே போதுமான அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க ஒரு 6GB ரேம் வேரியண்ட்டை கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனில் ஆண்ட்ராய்ட் பை நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸில் கிடைக்குது. மோட்டோ யூஐயும் பார்க்க பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி தான் இருக்கும். 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், ஆண்ட்ராய்ட் அப்டேட்ஸ்லாம் நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்கும். மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனை எப்படி பில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, அலுமினியம் ஃப்ரேமை மிடில் கொடுத்துட்டு 2.5D கவுட் கிளாஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் ப்ரொடக்ஷனுக்காக கார்னி கோரில் கிளாஸ் 3 பயன்படுத்தியிருக்காங்க மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனில். மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனில் P2i நானோ கோடிங் டெக்னாலஜியும் பயன்படுத்தியிருக்காங்க. ரெட்மி நோட் 7 ப்ரோ, ரெட்மி நோட் 7லாம் ரெட்மி பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸ்மார்ட் ஃபோன் மேலே தெரியாமல் தண்ணி பட்டுருச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மோட்ரோலோ வாட்டர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இஷ்யூக்கும் வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க. மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனில் NFC-க்கும் சப்போர்ட் இருக்கு. மோட்ரோலோ கிட்ட நிறைய மோட்ரோலோ மோட்ஸ் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோட்ரோலோ Z3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனும் மோட்ரோலோ மோட்ஸ் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணும். மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனில் மோட்ரோலோ 360 கேமரா மோடை பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணி கொடுக்குறாங்க. மோட்ரோலோ உங்களுக்கு 5G மோடும் விற்கிறாங்க யூஎஸ் அண்ட் கனடாவில். இந்தியாலையும் கண்டிப்பாக 5G வந்ததுக்கப்புறமா மோட்ரோலோ 5G மோடை மோட்ரோலோ இந்தியாவில் அறிமுகப்படுத்துவாங்க. யூஎஸில் 5G மோட் $199 வித்துட்டு இருக்காங்க. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணோன்னா 15,000 ரூபாய் வருது இந்தியன் காசுக்கு. மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனில் 6.4 இன்ச் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னா 19:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. டியூ ட்ராப் நாட்ச் டிஸ்பிளே தான் பயன்படுத்தியிருக்காங்க மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனில். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படுத்தியிருக்க டிஸ்பிளேவை மோட்ரோலோ என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னா மேக்ஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெசல்ஸும் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனில் OLED டிஸ்பிளே பேனல் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ உண்மையிலே இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா IPS LCD டிஸ்பிளே பேனலை விட OLED டிஸ்பிளே பேனலில் பிளாக் கலர் அக்யூரேசி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன் அம்லா டிஸ்பிளே பேனலை விட OLED டிஸ்பிளே பேனலில் தான் டார்க் ஏரியாஸ்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனில் சிங்கிள் ரியர் கேமரா பயன்படுத்தியிருக்காங்க. 48MP மெயின் கேமரா, F1.7 அப்பச்சர் சைஸில். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச சென்சார் தான், சோனி IMX586 சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சென்சார் ஆக்சுவலாக 12MP தான். பிக்சல் பைனிங் மூலமாக 48MP அளவுக்கு ஃபோட்டோஸை எடுக்கும். வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தோன்னா 4K அல்ட்ராஹெச்டி வீடியோ ரெக்கார்டிங் நம்ம 30 FPS அளவுக்கு எடுத்துக்க முடியும். OIS-க்கு சப்போர்ட் இருக்குது. 5/6 சென்சார் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு 25MP செல்ஃபி ஷூட்டர் பயன்படுத்தியிருக்காங்க F2.0 அப்பர்ச்சர் சைஸில். இதுவுமே ஒரு சென்சார், என்ன சென்சார்னு அவங்க சொல்லலை. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக 6.25MP தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் பிக்சல் பைனிங் மூலமாக தான் 25MP அளவுக்கு ஃபோட்டோஸை எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க மோட்ரோலோ. AR ஸ்டிக்கர், போர்ட்ரேட் மோட், பனரோமா, ப்ரொஃபஷனல் மோட், டைம் லேப், சைபர் லேப், ஸ்லோ மோஷன், லைஃப் ஃபில்டர், ஸ்பாட் கலர், குரூப் செல்ஃபி, இந்த மாதிரி எல்லா மோட்ஸும் மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனில் மோட்ரோலோ
மோட்ரோலோ கொடுத்துருக்காங்க. மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளூடூத் 5 பயன்படுத்திருக்காங்க, டுவல் பேண்ட் வைஃபை இருக்கு, 3.5 mm ஹெட் ஃபோன் ஜாக் இருக்கு. இதெல்லாம் ஹோல்ட் பண்ண 3600 mAh பேட்டரி பயன்படுத்திருக்காங்க, டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க, 15 W ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க மோட்ரோலோ. மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனில் ஆப்டிக்கல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் பயன்படுத்திருக்காங்க. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர், ஸ்மார்ட் ஃபோனை ரொம்ப குயிக்காக அன்லாக் பண்ணிடும் சொல்லியிருக்காங்க மோட்ரோலோ. மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோன் மொத்தம் 2 கலர் வேரியண்ட்ல வருது, ஃபிளாஷ் கிரே, ஃப்ரோஸ்ட் ஒயிட். மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனை US $499 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. June 6 சேலு கொண்டு போக போறாங்க. இதே பிரைசிங்கோட இந்தியாவில் கொண்டு வந்தாங்கன்னா, அதாவது $499 இந்தியன் காசுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா ₹35,000 வருது. ₹35,000 மோட்ரோலோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் under 30,000 கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். விவோ V15 Pro ஸ்மார்ட் ஃபோனுக்கெல்லாம் காம்படிட்டராக அமையும் இந்த மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோன். விவோ V15 Pro ஸ்மார்ட் ஃபோனில் பாப்அப் செல்ஃபி கேமரா இருக்கு, மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனில் பாப்அப் செல்ஃபி கேமரா இல்லை. மேபி என்ன பண்ணுவாங்க மோட்ரோலோ, முதல்ல மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனை 35,000 கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லேயே 30,000 கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அவ்வளோதான் மோட்ரோலோ Z4 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மோட்ரோலோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்ன ப்ரைசிங் பண்ணி இந்தியாவில் கொண்டு வருவாங்க? உங்களுடைய கெஸ்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் யாருக்கெல்லாம் மோட்ரோலோ பிராண்ட் பிடிக்குமோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்க கூடவும் ஷேர் பண்ணுங்கள். மோட்ரோலோ ஃபேன்ஸ் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் டெக் பாய், வாழ்க தமிழ்.